الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاه والسلام اخرجه البخاري في باب كيف كان بدء الوحي அளவற்றாரலாளனும் நிகரக்கான்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அதிகாவுடைய நீயத்துடன் வந்த மருந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விலக்கியவைகளில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் ஒத்திய என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவானுஹு இந்த உலகத்திலே எங்களை படைத்து நாம் ஒவ்வொருவரும் அவனுக்கு நூற்றுக்கு நூறு கட்டுப்பட்டு அவன் விரும்பக்கூடிய விதத்திலே இந்த உலகத்திலே வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பது அவனுடைய ஏவலாக கட்டளையாக இருக்கிறது. கனியமான சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட ரீதியில எங்களுடைய வாழ்க்கை சீரான நல்லொழுக்கமுள்ள சிறந்த முன்மாதிரியான ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒவ்வொரு பெற்றோருடைய பெரிய ஒரு பங்களிப்பும் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு சிறந்த சமுதாயம் உருவாகுவது ஒவ்வொரு மனிதனும் சிறந்தவனாக ஆகும் பொழுது, ஒவ்வொரு மனிதனும் சிறந்த ஒரு மனிதனாக மாறுவதற்கு ஒரு பெற்ற தாயுடைய தாப்பனுடைய பங்களிப்பு மிகவும் அத்தியாவசியமான இன்றியமையாத ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. கனியமான அன்பானவர்களே, அதுவே ஒரு குழந்தையுடைய சீர்திருத்தம், ஒரு குழந்தையுடைய மாற்றம், அந்த குழந்தை சிறு பிரயாணத்திலிருந்து அது சிறந்த ஒரு நிலையை அடைவதற்கு, அந்த குழந்தை பிறந்து வயதுக்கு வந்ததற்கு பின்னால் உள்ள வழிகாட்டல்கள் மாற்றமாக ஒரு தாயுடைய வயிற்றிலே குழந்தை உருவாகக்கூடிய நேரத்திலே அங்கிருந்து தர்பியத் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பெண் கன்சியூம் ஆகிறார், பிரெக்னன்சி லேடி அந்த பெண்ணுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தர்பியத் கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னால் ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய மனைவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனைவி எனக்கு வரவேண்டிய மனைவி அவள் வெறுமனே என்னுடைய மனைவி மாத்திரமல்ல என்னுடைய குழந்தையுடைய தாய் அவள். அதையும் அந்த திருமணம் முடிக்கக்கூடியவர் அங்கிருந்து சிந்திக்கணும், தாயும் சிறந்தவனாக இருந்தால்தான் குழந்தையும் சிறந்தவனாக, குழந்தையும் சிறந்த ஒரு நிலைமைக்கு இருப்பார். தாய் மோசமானால் குழந்தையும் மோசமாக போவார். அதை திருமணத்துடைய நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் கவனித்து எருமனே என்னுடைய மனைவி மாத்திரமல்ல இது ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெண் என்ற சிந்தனையோட திருமணங்களை முடிக்க வேண்டும். தீனுள்ள பெண்களை அந்த பெண்ணை முடித்ததற்கு பின்னால் அவளுடன் குடும்ப வாழ்க்கை அதிலே அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் வயிற்றிலே குழந்தை உண்டாகிறது அங்கு தர்பியத் கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், வயிற்றுல குழந்தை இருக்கத்திலே நீங்க யாரும்
இனிமான சகோதரர்களே, அங்கு வயிற்றிலிருந்து கேட்கிறது, பின்னால் 15 வயதை தாண்டும் பொழுது அந்த வயிற்றில் இருக்கும் பொழுது கேட்ட விடயங்களுடைய பிரதிபலிப்பு அங்கு வெளியாக ஆரம்பிக்கும். இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் என்னுடைய மகன் சொல்றது கேட்கிறான் இல்ல, வழிபற்றான் இல்ல, பேச மதிக்கிறான் இல்ல, நான் அவனை நல்ல முறையில் தானே வளர்த்தேன், அவனுக்கு அழகான சாப்பாடு தானே கொடுத்தேன், நல்ல தெளிவான பாதையை தானே காட்டினேன், ஆனால் அவன் ஏன் வழிதவறி போயிருக்கிறான்? இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர் வசன்மா அந்த பெற்றோரிடத்துல பேசினால் உங்களோட லைஃப பத்தி சொல்லுங்களே, நடந்த காலத்தை பத்தி சொல்லுங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல முதலாவது குழந்தை பிறந்து இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு பின்னாலதான் இந்த வாழ்க்கை மாற்றமாகும். நான் முதலாவது குழந்தைக்கு 2-3 வயதாகும் பொழுதுதான் அலாலான சம்பாத்தியத்தின் பக்கம் கை வைத்தேன். அதுக்கு முன்னாலெல்லாம் அறாமான தொடர்பு, அறாமான சம்பாத்தியம், வீட்டுக்குள்ள தீனுக்கு மாற்றமான நிலைமைகள், அப்படியான அந்த செயற்பாடுகள் அங்கே செஞ்ச பிற இங்க குழந்தைகளை தாக்கிருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர் 15, 16, 13 வயசுக்குள்ள கூட்டிட்டு வராங்க, அதற்கு பின்னும் பேசுகிறது இந்த பிள்ளையோட, பிள்ளையோட பேசினா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல பிள்ளை வாப்பட அந்த நேரத்தில் செய்த தவறு இங்க பிரதிபலிப்பை உண்டாக்கிருக்குது. நாங்க யாரும் கவுன்சிலருக்கு கொண்டு போக தேவையில்ல, உம்மாம் வாப்பாம் இருந்து தௌபா செய்யறது அந்த குழந்தையில வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும். உம்மாவும் வாப்பாவும் அராத்தரித்து பாதுகாக்கிறது தங்களை அந்த குழந்தையில சீரான பண்புகளை உருவாக்கும். இனிமான சோழர்களே, வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த தர்பியத் ஒவ்வொரு தாயும் தந்தையும் பக்குவமான முறையில நடக்கணும். அலாலான சாப்பாடு, இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகள் பிறக்குது, அந்த குழந்தைகளுடைய நிலைமை ரொம்ப பயங்கரமான நிலைமை, ஹார்ட் பீட் இல்ல, யூரின் இன்ஃபெக்ஷன், அப்படி இல்லை, அந்த குழந்தை பிறந்திருக்குது, இந்த நாட்டில் 2 கண்ணும் இல்ல, குழந்தை பிறந்திருக்குது, கட்ட கை கட்ட கால் தலையில மூளையில தண்ணி, இப்படி விதவிதமான இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய பெரும் ஒரு பயங்கரமான நிலைமை. காரணம் என்ன தெரியுமா? அந்த பிரெக்னன்சியான நேரத்தில் தாய்மார் மறந்து கொண்ட முறை, வீடுகளுக்குள்ளால போன் கையில டிவிய பார்க்கிறது, படத்தை பார்க்கிறது, இன்றைக்கு கணவர் மாறு தவறான வழியில மனைவி போறதுக்குரிய எல்லா ஃபெசிலிட்டிஸையும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு பிரெக்னன்டோட இருந்து கொண்டு போனவருக்கு ஒரு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. பிரெக்னன்சி ஆனா போனை பார்த்துக்கொண்டு அதனுள்ள வீடியோ கிளிப்ஸ்களை பார்த்துக்கொண்டு பாட்டை கேட்டுக்கொண்டு அதனுடைய தாக்கம் வயிற்றுக்குள்ள குழந்தை தாக்கம் இந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா, இன்னைக்கு ரிசர்ச்சர் நாங்க பண்ணக்கூடிய சில ஸ்கேன்கள் அது வயிற்றில் இருக்கிற குழந்தைய தாக்கும், காது கேட்காம போறது, கண் பார்வையை இருக்கிற நிலைமைகள் உருவாகும் என்றால் என்னோட கையில் இருக்கிற போனும் ஐபேடும் என்னோட வீட்டுக்குள்ள உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதனுடைய வியூசரும் அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைகளை தாக்கும். கனிமான சோழர்களே, குரான ஓதுறது, விக்கிர செய்யறது, இவனுடைய விடயங்களை பேசுறது, நல்ல விடயங்களை வாக்கரா செய்யறது அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அது தர்வியக்காக அமையும். குறைந்த வெளியில வருது, வந்த நிலையை வளர்க்காததுல அதான் எதற்காவது எப்பாமல் அதுக்கு முன்னால குழந்தைக்கு அழகான பெயரை வைக்கிறது. இன்னைக்கு என்னோட மென்டாலிட்டி உள்ளக்கு பெயர் தேடி தெரியல, புதிய பெயர் யாருமே வைக்காத பெயரை போல மகர இன்னைக்கு தேடி கொண்டு இருக்கிறாங்க. அது எங்க தெரியுமா தேடுறது? இன்டர்நெட்ல, வெப்சைட்ல. ஒரு மனிதர் வந்து எனக்கு 6 பெயர்களை தந்தார், அதுல இந்த 6 பேர்ல மீனிங் கொஞ்சம் தேடித்தாங்களே. நான் அத அரபு டிக்ஷனரியில பார்த்தா எங்கேனே அந்த பெயர் கிடையாது, சஷன் பெயர், ஆனா அரபி வேர்ட் தரமாக இருக்குது. தந்தையை வந்து தேடி பார்த்தா அங்க சர்ச் பண்ணினா அது ஒரு PDF ஃபைல தொடப்படுது, முஸ்லிம் பேபி நேம், முஸ்லிம் சின்ன பிள்ளைகள் இந்த பெயர்கள் அப்படியே பட்டியலிடப்பட்டிருக்குது. அந்த பெயரெல்லாம் பார்த்துட்டு போனா உண்மையிலேயே நல்ல அழகான அந்த ப்ரொனன்சியேஷனோட நல்ல அழகான வேர்ட்ஸ், அதுக்கு முன்னால அந்த
அந்த அந்த பயன் இருக்கக்கூடிய தேடலை எடுத்து அரபடித்து தேடினார். ஒன்றுக்கு சரி மீனிங் இல்லை, அரபு வார்த்தை எதுவும் அல்ல, ஆச்சரியமாக இருக்கு. இன்னும் தேடினேன், பார்த்தா பைபிளுடைய நியூ டெஸ்டமெண்ட்டுடைய வார்த்தை. எத்தனையோ வெப்சாய்ட் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. என பெற்றோர் நினைக்கிறதானா ஆச்சரியமான விடயம், அவங்க கொடுத்திருக்கிற பேர் லிஸ்ட்ல மீனியம் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பமான எத்தனையோ பெற்றோர்மா அப்படியான பெயரை வைத்து இன்றைக்கு புள்ளவருடைய வாழ்க்கை வீணா போறதுக்கு பேரும் ஒரு அடிப்படை காரணம். அந்த பெயரை முடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெயருடைய அசராஜ், அந்த பெயருடைய மீனிங்குடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தைய தாக்கும், குழந்தைய வாழ்க்கையில பிரதிபலிப்பு உண்டாக்கும். அதனால சொல்லலாம், ஆலய செல்லம் சொன்ன அழகான பெயர்களை உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க வைங்க. அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, அல்லாஹ்வுக்குமே விருப்பமான பெயர்கள். இன்னொரு மென்டலிட்டி எங்களோட நன்மை நண்பர்களால் என்னண்டா முகம்மது நிலைகளே, அகமது நிலைகளே, அப்துல்லா நிலை, அதுல தாக்கல் புள்ளிட பெயர், நாட புள்ளிட பெயர், எங்க பக்கத்து வீட்டுள்ள பெயர் அதுதான். நீ பாருங்க இன்னைக்கு அந்த அவர் வச்சிருக்கிறார், இவர் வச்சிருக்கிறார் என்று நல்ல கருத்துள்ள பெயர்களை கூட ரிஜெக்ட் பண்றோம். இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான ஒரு இமாம் ஃபதஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய புகாரிக்கு ஒரு ஷரஹ் எழுதினாங்க. அதுக்கு முன்னாலே யாரும் எழுதல, கியாமத் வரையில அப்படியான ஒரு ஷரஹ் எழுத முடியாது. அப்படிப்பட்ட திறமையான இமாம் அவர்கள் அவர்களுக்கு நாலு ஆங்கில புள்ளைகள். முதலாவது புள்ளையின பெயர் முஹம்மத், இரண்டாவது புள்ளையின பெயர் முஹம்மத், மூணாவது புள்ளையின பெயரும் முஹம்மத், நாலாவது புள்ள அவருடைய பெயரும் முஹம்மத். கேட்கப்பட்டது என்ன, நாலு புள்ளையின பெயரும் முஹம்மத், எனக்கு ஹபீபோடு இருக்கிற அன்பு முஹம்மத் அவ்வல், முஹம்மத் தானி, முஹம்மத் தாலி, முஹம்மத் ராபி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு. இனிமான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்கள் தாத்தா வச்சிருக்கிறா, தம்பி வச்சிருக்கிறா, அந்த பேரெல்லாம் சரி வராது. இன்னைக்கு எங்களை செகண்ட் பேசுவோம் பேர்ல. இனிமான சகோதரர்களே, அமானிதங்கள் என்ன நல்ல கருத்துள்ள பிராண சேர்க்கணும் லேசாக எழுதிருக்க முடியுமான அழகான பெயர்கள். இங்கிலீஷ் பிரனௌன்சியேஷன் அல்ல, அரபிக் பிரனௌன்சியேஷன் நல்ல யாரும் இருக்கிறவங்க அதிகமான பெயர். அதுல இங்கிலீஷ் பிரனௌன்சியேஷன் தான் பார்க்கிறது, இங்கிலீஷ் பிரனௌன்சியேஷன் அல்ல, அரபி பிரனௌன்சியேஷன் மொழித்தல் சீராக இருக்கணும். அது ஒரு துவாராக இந்த பிள்ளைகளுக்கு அமையத்துக்கு காரணமாக அமையும். அதுக்கு பின்னால் ரெண்டு வருடங்கள் பூர்த்தியாக பால் கொடுக்கிறது தாய்ப்பால. அது தனியான தலையங்கள், இனிமான விடயங்கள், இனிமான சோழர்களே, புள்ள பேச ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் 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 இந்த வார்த்தையை தான் முதலாவது புள்ள மொழியோடும் ஹதீஸ்ல வருது. எந்த குழந்தையுடைய முதலாவது வார்த்தை அல்லாஹ் வெளியாகுமோ, அல்லாஹ் அந்த குழந்தையுடைய தாய் தாப்பனுடைய எல்லா பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். முதலாவது வார்த்தை அல்லாஹ் எங்கிருந்து வெளியாகும், அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தைக்கு முன்னால துஆக்கள் ஓதப்பட்டது, ஜிக்ர் செய்யப்பட்டது, அங்கே அல்லாஹ்வுடைய திருநாமம் பிரஸ்தாபிக்கப்பட அதன் புள்ள கேட்கும். வேற பேச்சுக்கள் அல்ல. இன்றைக்கு புள்ள அதுதான் மொபைல் ஆன் பண்ணி வைக்கிற, இன்றைக்கு புள்ள சத்தம் போட்டா பாட்ட போட்டு கொடுக்கிற, ஒன்னு புள்ள ஒன்றுமே தெரியாது. அந்த புள்ள மியூசிக் போகுது டான்ஸ் பண்ணு, மியூசிக் போகுது டான்ஸ் பண்ணு, எந்த டான்ஸ் கிளாஸுக்கு போகவும் இல்லை. அந்த தாயும் தாப்பனும் அந்த கை குழந்தையான நிலைமை நிறுத்தத்திலே போட்ட மியூசிக் அதனுடைய ரிதம் எல்கோ ரிதம் அது தனியான சப்ஜெக்ட். அது மென்டலி டாஸ்கும் அந்த கேட்கக்கூடிய நேரத்தில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இன்றைக்கு சின்ன புள்ளத்தானே விதவிதமான டைம், விதவிதமான மியூசிக்கள், விதவிதமான நிலைமைகளை புள்ளைக்கு கொடுத்து அந்த வயதிலிருந்து குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒரு தவறான வழிக்கு நாங்கள் எடுத்துட்டு போய் கொண்டிருக்கிறோம். கனியமான சகோதரர்களே, நாலு வயதாகும் பொழுது குழந்தைக்கு எப்படி டாய்லெட்ல போய் உட்காரோனும், எப்படி யூரின் பாஸ் பண்றது, எப்படி டாய்லெட்டுக்கு போறது சொல்லி கொடுக்கணும். நினைவான சகோதரர்களே, ரெண்டரை வயதுல பிளே ஸ்கூல், மூணரை வயசுல எல்கேஜி, நாலரை வயசு யூகேஜி, அதுக்கு பின்னால மொண்டசூரி ஸ்கூல், பிள்ளைக்கு
உம்மட வாப்பட அன்பு கிடையாது. புள்ளை எடுத்து அணைங்க, புள்ளை தொட்டில போடுறதுக்கு அல்ல, புள்ளைய பிரான்ஸ்ல போட்டு தள்ளிட்டு போறதுக்கு அல்ல, புள்ளைய பேக்ல போட்டு கட்டிட்டு தொங்கிட்டு போறதல்ல. ஒவ்வொரு குழந்தையுடைய அந்த உடல்ல உம்மட வாப்பட சூடு பண்ணுவோம். இன்றைய குழந்தைய வேறையோ இன்றைக்கு மிருகங்கள மாதிரி குழந்தைகள் அனுப்புறதுக்கு நேரம் இல்ல, தூக்குறதுக்கு நேரம் இல்ல. இவன் 12 வயசான சொல்றான், இன்னைக்கு 12 வயசு இவன் சின்ன பையன், அவன் பேசுறது அவன் சொல்ற உமா அப்ப வாழும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்ன வெளி ஊர் மாத்துதான் வச்சாங்க, தூக்கி என்ன கொஞ்சம் இல்ல. 14 வயசு வாழ்க்கை சொல்றான், I like my friends, Hazrat. I want only my friends. I don't want my parents. Adhanaale pethu paarunga ukkaru, pethu paarunga pullai. Umma appaoda verappu ye chinna vayasla umma vaappa kodukka vendi anda kodukkala enna anda kodukkaradum enna na theriyilla school la umma ku vaaga busy enna busy phone la TV la business la பேசுற செய்யாதே
அப்பமா பார்க்கல என்ன இந்த புள்ள எங்க படிச்சுட்டு வந்துச்சு. ஏதோ இந்த மூத்த மகனுக்கு 4-5 வயது இவரு எல்லாம் மறந்துட்டாரு. 5 வருஷம் வரையில புள்ளையோடு நடந்து கொண்டதெல்லாம் மறந்து புள்ள எழுதி திருக்கத்தில் பார்க்க வாராரு. புள்ள சிவர்களான் எழுதுகிறார் பார்க்க வாராரு. என்ன செய்கிறாரு சிவர்கள் எழுதுகிறது போ. அந்த புள்ள அப்படியே கஷ் பண்ணு. இந்த புள்ள இப்ப 5 வயசான தம்பிக்கு 2.5-3 வயசு தம்பி இப்ப சிவர்கள் எழுதத்திலே என்ன செய்கிறாய் போ. யார்த்த பழகினது வாப்பதான வாப்பது மறந்து இப்ப யோசிக்கிற என்ன இந்த புள்ளருக்குள்ள பிரச்சனை ஏன் இப்படி பேசிக்கொள்றாங்க. முதலாவது புள்ளைக்கு கொடுத்த தற்பியக்கூடிய தவறான முறை. அந்த புள்ள எழுதத்திலே மகன் அப்படி எழுதக்கூடாது மகன் இது சிவரே உங்களுக்கு நான் ஒரு பேப்பர் தாரு எதுல நீங்க எழுதுகிறது. அந்த வாப்பட அழகான வழிகாட்டல் தம்பி எழுதத்திலே அந்த நானா தம்பி அப்படி எழுதாதீங்க தம்பி இது சிவரு தம்பி தம்பிக்கு நான தர்பியம் வாப்பத்திலிருந்து எடுக்கிறது. அங்க புள்ள 2வது புள்ள 3வது புள்ளைக்கு உம்மட வாப்பட அந்த தன்மைகள் தான். இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே 7 வயது அது வரையில அந்த கண்ணாடி இல்லை. அதுக்கு பிறகு 93 வருடங்கள் ஒரு வருடத்துல சுமார் 1825 முறை அந்த புள்ளைக்கு ஏவுறது. 3 வருடத்துல 5475 முறை கிட்டத்தட்ட புள்ளைக்கு ஏவோடும். 3 வருடத்துக்கு பின்னால்தான் கம்ப தூப்போடும் அடிக்கிறதுக்கு. 3 வருடத்துக்கு பின்னால் தொடர்போ 3 வருடத்துக்கு 5475 முறை கிட்டத்தட்ட கமேன் 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 போங்க போங்க போங்க. இனியமான சகோதரர்களே 11-11 வயதாகும் பொழுது உள்ளக்கு சொல்லணும் உண்ட நண்பர் யாரு உண்ட விரோதி யாரு. நண்பரை தேர்ந்தெடுக்கிறதுலே எப்படி நண்பரை தேர்ந்தெடுக்கணும் முக்கியமான ஸ்டேஜ். அந்த நேரத்துல பேச மாட்ட போற நேரம் சொல்லி கொடுக்கணும் நண்பர்களை பத்தி. யாரு நண்பனோட யாரு உன்னுடைய விரோதி யாரு இறக்கமா நடக்கிறது யாரு உனக்கு வழிகாட்டி. இனியமான சகோதரர்களே ஒரே ஒரு கெட்ட நண்பன் போதும் எங்களோட புள்ளைய வாழ்க்கையை வீணாக்குறது. இன்றைக்கு சோசியல் மீடியாவுடைய மாஸ் மீடியாவுடைய வளர்ச்சி எங்களோட சின்ன புள்ளகளோட வாழ்க்கையை காத்திருக்குது. 11-12 வயது புள்ளகள் பேசுகிற பேச்சியும் நடக்கிற நடையும் ரொம்ப பயங்கரமான நிலைமை. எந்த அளவுக்கு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் வருதுன்றா 4-5 வயசு புள்ளகளை 10-11 வயசு புள்ளகள் கூட்டிட்டு போயிட்டு ட்ரக்ஸ குடிக்கு ட்ரக்ஸ குடி குடிச்சு பாருங்களே குடிச்சு பாருங்களே. அந்த 5 வயசு புள்ள ஒண்ணுமே தெரியாது. நானத கூட்டாளி பக்கத்தோட்டு நானா தின்ன தந்தாரு திண்டேன். இன்னைக்கு எத்தனை புள்ளகளோட வாழ்க்கை. இனிமான சகோதரர்களே உமா பாப்பா விதி புள்ள எங்க போறவாரு தெரியாது. உள்ளே கவனிங்க 10-11 வயசு நண்பரை சொல்லி கொடுங்க. தொழக்கூடியவனாக இருக்கணும் பாலம் செய்யாதவனாக இருக்கணும் உலக ஆசை இல்லாதவனாக இருக்கணும் நல்ல அக்லாக்கா பேசக்கூடியவனாக இருக்கணும் உங்களோட பொருள்ல ஆசை வைக்காதவனாக இருக்கணும். இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா இந்த 5 விடயங்களையும் கிதாபுல எழுதுறாங்க. ஒரு ஃப்ரெண்ட தேர்ந்தெடுக்கத்தில் எப்படி இருக்கணும். அண்மையில 16 வயசு ஒரு வாலிப பையன் ஒன்றுமே தெரியாது கூட்டாளிமார் குடிக்க வைத்து குறித்தாக ஒரு தப்பு ஒன்ற தின்னரா அப்படின்னு அந்த பையனும் சாப்பிட்டார். சாப்பிடத்துக்கு பின்னால மயங்கி கீழே விழுந்தார். அவனை பார்த்தா ரத்தம் எல்லாம் கட்டியாவி மௌத்தா போயிட்டார். பெருமனே 150 ரூபாவுடைய தொப்பி ஹை பவர் அதுல கட்டுடைய அந்த தொப்பி அவனுக்கு தெரியாது கூட்டாளிமார் தந்தாங்க குடிச்சான் ரத்தம் கட்டியாகி மௌத்தா போயிட்டார். அண்மையில இங்க நடந்தது. தன்யமான சகோதரர்களே இன்றைக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை. இன்னைக்கு போன் கம்ப்யூட்டர் மொபைல் என்னோட வீட்டில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல உங்களோட புள்ளருக்கு பாவித்தல் முறையை சொல்லி கொடுங்க. அப்படி இல்லையா அதை உங்களோட புள்ளருக்கு ஆறாமாக்குங்க ஆறாமாக்குங்க. நான் அத இந்த டெக்னாலஜியுடைய சைட்ல போகல அது மிக நீளமான ஒரு தலையங்கள் அணு அணுவாக சொல்லப்படுவதும் ஒவ்வொரு உண்மை அப்பாவும் ஏமாந்து போயிடாது. என் புள்ள படிக்குது என் புள்ள வந்து நல்ல மார்க் எடுக்குது புள்ளைக்கு போனை வாங்கி கொடுக்குறோம் ஐபேட வாங்கி கொடுக்குறோம் லேப்டாப் கம்ப்யூட்டரை ஐ சொசைட்டி எங்களுக்கு தவறு கருமையில் இருந்து இனிமான சோழர்களே எங்களுக்கு தெரியும்
ஒவ்வொரு வாசமாலும் கூப்பிடுங்க, போலீஸ் பாருங்க. ஒரு வாலிபன் போன்ல லக்கோட் இருக்கிறான், அது ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விடயம். இனிமான சகோதரர்களே, புள்ளார கவனியுங்க. ஒரு புள்ள ரோட்ல நிக்கிறீங்களா, கட்டில நிக்கிறீங்களா, கையில போன வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, அதுக்குரிய முழு குற்றவாளியும் உண்மவும் வாப்பவும் உண்மட வாப்பட கவனிப்பில்ல உண்மவாப்ப கேரஸ் அந்த புள்ள ரோட்ல நிற்குது. ஒரு வாணிபன் அவன் ரோட்ல டைம் வேஸ்ட் பண்றான், அதுக்கு அடிப்படை காரணம் உண்மவும் வாப்பவும் தான். உண்மட வாப்பட கண்காணிப்பு பாருங்க, யாரு கூட்டாளிமா ஜக்கரியா ரஹ்மானுல்லா, இஸ்லாமிய வரலாற்றுல பெரிய ஒரு ஆட்சி ஜக்கரியா ரஹ்மானுல்லா. பீச்சியில எழுதுறாங்க, அவங்க சொந்த சுய தந்தைய எந்த வாப்பா என்ன எவ்வளவு கவனித்தாருந்தா, நான் ஒரு தொழுகையில ஒருவருக்கு பக்கத்துல இருந்து அதுக்கு அடுத்த தொழுகையில அதே மனிதருக்கு பக்கத்துல இருந்தா என்ன கூப்பிடுவாரு மகன், அவருடைய நேரத்தில் இவருக்கு பக்கத்தில் இருந்தீங்க, அசருடைய நேரத்தில் அவரு பக்கத்தில் இருந்தீங்க, அவரோட அவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு எனக்கு கேட்பாங்க. நான் அந்த பயத்துல தொழுகை தெரிந்தா என்ன ரெண்டு சைடை பார்த்து யாரு இருக்கிறாங்க, அடுத்த தொழுகை அதுல யாராவது ஒருத்தர் இருந்தா அந்த இடத்தை விட்டு போயிடுவேன். எனக்கு அப்படி பழக்கம் இல்லை, ஆனா எங்க வாப்பன தம்பியே நான் இந்த நிறுத்தி வாரத்து காரணம் உலகத்தில தள்ளம் அவர்களிடம் பக்கத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் ரெண்டே ரெண்டு பேர் தான் புகாரியுடைய பாடத்தை நடத்தினாங்க. அதுல ஒன்று ஜகரியா ரஹ்மானுல்லா, அதுக்கு முன்னால எந்த உஸ்தாதுடைய உஸ்தாத் ஹுசைன் அஹமத் மதனி ரஹ்மானுல்லா. இந்த ஜகரியா ரஹ்மானுல்லா தள்ளம் அதே மாதிரி நாங்க வாழ்வரம் பேசி அங்கதான் பிரச்சனையை போட்டாங்க, இங்கதான்
அல்லாத பயத்தை உருவாக்குங்க. ஸ்கூல் லீவு, கிளாஸ் லீவு, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். பள்ளியுடைய சூழல், ஈமானுடைய சூழல், அப்படியான தரையில ஒவ்வொரு வாசமாக ஈமானுடைய அந்த பக்குவம் வராம ஒரு மாற்றமும் ஏற்படாது. இனிமான சோழர்களே, அதனால போகக்கூடியவங்க பக்குவமான ஒரு நலன் கொடுங்க. நான் தான் சொல்றேன், இந்த நேரத்தை அதுக்கு பாதிக்காம வேறொரு சந்தர்ப்பத்துல அந்த மாதிரி நிலைமை உருவாக்க இந்த நேரத்தை ஈமானுக்காகவே நீ கொடுங்க என்றால் உங்களுக்கு தெரியும், அன்றாட ஒவ்வொரு வாலிபர்களும் இன்றைக்கு பயங்கரமான நிலைமைகளை முன்னோக்கி கொண்டிருக்கிறாங்க. செல்பி எடுக்க போயிட்டு மூணு பேர் விழுந்து மௌத்தா போயிட்டு, குளிக்க போயிட்டு மௌத்தா போயிட்டு, வாகனத்துல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போயிட்டு, அதிகமான இப்ப வாலிபர்ல பத்திய நியூஸ் தான் வந்து கேக்குது. ரொம்ப பயங்கரமான ஒரு காலம். ஒவ்வொரு பெற்ற தாயும் சாப்பிடணும். பக்குவமான நிலைமைய உலகி சொல்லிக் கொடுங்க. இந்த நேரத்துல எப்படி அலா இன்னொருத்தருக்கு சமுதாயத்துக்கு பிரச்சனை எனக்கு ஒரு பத்தவா செய்கிறார் அதர் என்னோட வாலிபர்கள் என்னோட ஊர்ல வந்து இப்படி ரோட்ல தவறானவர்கள் நடந்து கொள்றாங்க, அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு என்னோட ஊர் வாலிபர்கள் தயாரா இருக்கிறாங்க. இதுல இது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்றா? ஏன்னா அந்த முஸ்லீம் வாலிபர்களால என்னோட ஊருக்கு கிட்ட பேர் வருது வெளியிலிருந்து வாழ இருந்து பக்குவா கேட்டாங்க, அடிக்கிறதுக்கு இஸ்லாத்துல அனுமதிக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. பெரியமான சோழர்களே, நாங்க எங்களை இங்கிருந்து சீரா ஆக்கிட்டோம் உண்டா? அப்படியான எங்களுக்கு கிரிட்டிக்கல் ரொம்ப பயங்கரமான நிலைமைகளை சந்திக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு வீட்டுக்குள்ளால ஈமான் புதாக்கரா செய்யுங்க, வீட்டுக்குள்ளால அல்லாஹ் அலீங்களை உருவாக்குங்க, வீட்டுக்குள்ள பதாலே அனமால வாசிங்க, வீட்டுக்குள்ள ரியாது சாலிகின வாசிங்க, வீட்டுக்குள்ள அயாத்து சபா வாசிங்க, வீட்டுக்குள்ள முன் தகவல் ஆதிக்க வாசி. ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள ஈமான் முதாக்கரா செய்யுங்க. எல்லா மாணவனங்களை வச்சுக்கொண்டு அல்லாஹ் பத்தி பேசுங்க, பக்குவம் கொடுங்க, தேர்தலை கொடுங்க. வெளியில எங்களுக்கு ஸ்கூலும் இல்ல, எங்களோட வெளி புழக்கத்துல இடங்கள் இல்ல, ஈமான கொடுக்கறதுக்கு எல்லாமே மெட்டீரியலுடைய மைதானங்களும் பசார்களுமாக தான் இருக்குது. குறைஞ்சது வீட்டுக்குள்ளையாவது ஈமான பத்தி பேசி, பொங்கலுக்குள்ள ஆம்பளக்குள்ள ஈமான பத்தி உடாக்கரா அந்த செய்யற நிலைமை உருவாகணும். அதே மாதிரி ஒவ்வொரு உம்மா வாப்பா உள்ளருக்கு துவா செய்யக்கூடியவங்களா வாழணும். சகஜத்துல அஞ்சு நேர தொழில உள்ளாங்க அல்லுங்க, துவார கைசியத்துல உள்ளத வச்சுக்கொண்டே எரியுங்க, உள்ளாளுக்கான துவா செஞ்சு கொண்டே எரியுங்க. இந்த அமானிகள் பிரியமான சகோதரர்களே, ஒரு சுருக்கமான நேரத்துல விரிவா பேசக்கூடிய ஒரு நிலைமை இல்ல. சில விடயங்களை தான் அவளுக்கு முன்னால வச்சேன். உலமாக்கள் போங்க, கன்சல்ட் பண்ணுங்க, உங்களோட பிரச்சனைகள் உள்ளோட பிரச்சனையை சொல்லுங்க. தி சரிய மார்க்கம் என்ன சொல்லுங்க வச்சிருக்குது. அந்த முறையில நாங்க பிள்ளைகளுக்கு தர்க்க ரூபமாக இருந்தா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிறந்தவங்களா மாறுவாங்க. அந்த சிறந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த சிறந்த ஒரு சமுதாயமாக மாறும். அல்லாஹ்வுடைய கட்டளைய நிறைவேற்றினா மாறுவாங்க. முழு ஊரும் தீனுள்ள அல்லாஹ் பயமுள்ள தக்வா உள்ளவர்களா மாறிட்டாங்க. அந்த வான பூமியிலிருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில வரக்கத்தில தருவதாக அல்லாஹ்வுடைய வாக்கு அல்லாஹ் நம்ம அனைவரை கபூல் செய்து வருவாரா, நல்ல நல்ல நிலைமைகளை சீராக்கி தந்தருவாரா, இந்த பாவனை மன்னி தருவாரா, குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீராக்கி தன் தருவாய். எங்களோட தவறின் காரணமாக, நாங்கள் சிறப்பாவத்தின் காரணமாக எங்களோட குழந்தைகளுடைய வாழ்க்கையை நீங்க குழந்தைகளை பார்த்து யாரும் தவறாக பேசக்கூடிய நிலைமைக்காக வாங்கிட்டாரு, எங்களுக்கு கெட்ட பெயரை வாங்கிட்டார குழந்தைகளும் பார்க்கிறாரு, எங்களோட குழந்தைகள் எங்களுக்கு துவாசியும் நல்ல பேரை வாங்கி தரக்கூடிய குழந்தைகள் ஆசிரியர்கள் முன்மாதிரியான வாழ்க்கையை கொடுத்து வருவாயா. எல்லா நிலையிலும் ஈமானுடைய வாழ் ஈமானை மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம்ம அனைவரை வாக்கி வைப்பாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.